நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவேற்காட்டில் பசு மடம் அமைத்து நாட்டு மாட்டு பசுக்களை குழந்தைகள் போல் பராமரித்து வரும் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சாமி. இன்றைய கேள்வி, ஆடி பிரதோஷம் வருது இல்லையா, பிரதோஷத்துக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம், சிறப்பு பூஜைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். நல்லது. குரு வாழ்க, குவலையம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தஷ்ணகாளி, எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தஷ்ணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கிறோம். ஆசீர்வாதம். பிரதோஷத்துக்கு என்ன மாதிரி விசேஷமான பூஜைகள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் பிரதோஷமே நிறைய பேருக்கு தெரியாது. பிரதோஷ வழிபாடு ஆதி காலத்தில் இருந்தாலும் அது ஏதோ ஒரு மகான்கள் நமக்கு தெரியப்படுத்தி இப்போது எல்லா ஊர்லேயும் சிவன் கோயிலும் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயங்கள். பிரதோஷ வழிபாடுனாவே அது சிவ வழிபாடானா முழுக்க முழுக்க நந்தி வழிபாடு. நந்தியம்பெருமானுக்கு தான் நடக்கும். நந்தியம்பெருமான் யாருன்னா நம்மளை சிவபெருமானுடைய முதலமைச்சர், அந்த அரசாட்சியில் முதல் பிரதிநிதி, அவ்வளோ தகுதி உடையவர். சிவனுக்கு நண்பராகவும் பக்தியாகவும் பக்தனாகவும் ஆலோசனை வழங்கக்கூடியவரும் போர்க்களத்தில் உழவக்கூடிய இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய அத்தனை தகுதியும் படைத்தவர் நந்தியம்பெருமான். அவர் மேலே தான் வாகனம் கிடை வாகனம் தான் சொல்லுவாங்க. வாகனமே அவருக்கு காலை வாகனம். அப்படிப்பட்ட பிரதோஷத்தை இன்றைக்கி ஊரெலாம் கொண்டாடுறோம், திருவிழாக்களாக பண்ணுறோம். ஒவ்வொரு பிரதோஷமும் எல்லா கோயிலும் நடக்குது. அது பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த பிரதோஷ காலத்தில் என்ன பண்ணணும்னா, முடிந்த அளவுக்கு சிவன் கோயிலுக்கு போகிறோம், நந்திக்கு பாலாபிஷேகம் பண்ணுறோம், அருகம்புல் சாத்துகிறோம், பிரசாதங்கள் செய்கிறோம், நைவேத்தியங்கள் பண்ணுறோம், பிரசாதங்களுக்கு வேண்டிக்கிட்டு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வரோம். முடிஞ்சால் அது காதுகிட்டு போய் ஏதோ ரகசியம் கூட பேசுகிறோம். நல்ல விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் பக்தியை சார்ந்தது. உண்மையிலேயே பிரதோஷத்தை கொண்டாடணும்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் முடிந்த அளவுக்கு உங்களை சார்ந்த ஊர்களில், உங்களை சார்ந்த இடத்துல பசு மடங்கள் இருந்தால், அல்ல ஊரில் அந்த கோயில் மாடு இருந்தால், அந்த காலை மஞ்சள் குங்குமம் வச்சு தூபங்கள் காட்டி பூஜித்து காலை வழிபாடு பண்ணால் அதுதான் உண்மையான பிரதோஷத்துக்கான விஷயம். எப்படி சிவபெருமான எல்லா கோயிலும் வழங்குறத விட ஜோதிர்லிங்களை போய் வழங்குறது பெருசு இல்லையா, ராமேஸ்வரம் காசியெல்லாம் போகிறவன். அப்படி உண்மையிலே பிரதோஷ வழிபாடுனா அந்த பிரதோஷ காலத்தில் வாய்ப்பும் வசதியும் இருந்தால் அந்த ஊருக்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும் கோயில் மாடு அப்படின்னு காளைகள் இருப்பாங்க. அந்த காளைகளை ஒரு 2-3 குடும்பம் சேர்ந்தோ இல்லை ஒரு கோயில் எடுத்து நிற்க வச்சோ அதற்கான அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி, அதற்கான ஆகாரங்கள் கொடுத்து, அதற்கான மாலைகள் சாத்தி, முடிஞ்சால் அதுக்கான ஸ்லோகங்கள் சொல்லி வழிபட்டிங்கன்னா முழு பலனை உடனே பெறலாம். அதில் எந்த மாறுகட்டும் கிடையாது. ஏன்னா சிவன் அமர்ந்திருக்கிற வாகனமே அது, சிவனை சுமக்கின்ற வாகனமே. நம்ம எப்படி நெஞ்சத்தில் சிவனை சுமக்கிறோம் இல்லையா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண் எதில் ஒரு வாகனம் சுமக்குதுன்னா அது காலை தான். அப்படிப்பட்ட காலை என்பதியை நந்தீஸ்வரனை நாம் வழிபடுறதுக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா பசு மடங்கள் வெளியே, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், இங்கே இருக்கிறோம், என்னை பயன்படுத்திக்கலாம், என்னுடைய பசு மடத்துக்கு வரலாம், நந்திக்கு பூஜை பண்ணலாம். பிராமணர்கள் இருக்காங்க, அதற்கான மந்திரங்களை சொல்லி நந்தியை வழிபட்டு அதுக்கு வஸ்திரங்களை சாத்தி அதற்கான உணவுகள் கொடுத்து அதை வழிபட்டு வளம் வந்து அதை பிரசாதமாக வாங்கலாம். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பண்ணலாம். அதுலேயும் இப்போ ஆடி மாதம் சிறப்பான நாள் வருது. இந்த ஆடி பிரதோஷத்தில் எல்லாமே சிறப்பு தான். ஆடினாவே அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆடினாவே எல்லாமே சிறப்பு. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, இப்படி சொல்லிகிட்டே இருக்கோம். ஆடி பிரதோஷம் அப்படி வசந்தது. அதனால் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டாண்ட இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கிங்க. இல்லைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பரில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும், அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில், நீங்கள் ஆடி வெள்ளின்னா அந்த நாளில் கூட நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்களே குடும்பத்தோடு வந்து அந்த பூஜையை பண்ணிக்கலாம். அதற்கான கட்டணங்கள் செலுத்துறீங்கன்னா அதற்கான ஐயர் வருவார், அதற்கான பூஜைகள் பண்ணி பிரசாதம் பண்ணி நேரடியான நந்தியம்பெருமானை வணங்கணுன்னா ஒரே வழி, காளைகளை பூஜிப்பது, காளைகளை வலம் வருவது, காளைகளை வணங்குவது, காளைகளுக்கு உணவு கொடுப்பது, காளைகளை தெய்வ நிலையில் வைத்து பிரார்த்திப்பது, இதுதான் உண்மையான வழிபாடு. ஆகையால் முடிந்தவள் அந்தந்த ஊரில் அந்தந்த கிராமத்தில் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. சென்னையில் இருக்கிறவங்க திருவேற்காடலுக்கு வந்து போக முடியும்னா என்னுடைய பசுமடத்தை பயன்படுத்திக்கோங்க. அதற்கான தகவல் வேணும்னா, அந்த பூஜைகள் வேணும்னா, அந்த பூஜைகள் எப்படி பண்ணணும், அதற்கான என்ன கட்டணம் தெரிஞ்சிங்கன்னா ஃபோனில் கேட்டிங்கன்னா சொல்கிறோம். நீங்களே வந்து உங்கள் குடும்பத்தோடு வந்து அதற்கான ஐயரை நியமிச்சிருக்கிறோம், அதுக்கான நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோம். நீங்கள் பிரதோஷ காலத்தில் அங்கே இருக்கிற பசுக்களையும் பூஜிக்கலாம், முக்கியமாக காளையை பூஜிக்கலாம்.
அதுதான் உண்மையான வழிபாடு. அந்த உண்மையான வழிபாடை பண்ணி உண்மையான வரத்தை வாங்கி வாழ்க்கையில் குழந்தை இல்லாதவங்களுக்கு வேகமாக குழந்தை பிறக்கும். அவ்வளோ சீக்கிரமாக அருள் கொடுப்பார் ரந்தியம் பெருமான். சிவனுடைய பேரர்கள் அவர் முழுக்க நிறந்தவர். அவர் அம்மா அம்பாளுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற்றவர். அவரை வளம் வரும்போதோ அவரை பூசிக்கும் போதோ நமக்கு வம்ச வளர்ச்சி ஏற்படும். அதுக்கு தான் குழந்தை பேரன் சொன்னேன். வாரிசுகள் உருவாகும். 10 வருஷமாக குழந்தை இல்லைன்னா கூட நந்தியம் பெருமாளுக்கு நிஜமான நந்திக்கு அந்த காளைகளுக்கு பூஜை பண்ணி வழிபடுங்க, நிச்சயமாக அந்த சந்தான பாக்கியம் கிடைக்கும். தடைகள் அதே மாதிரி தோஷங்கள் சொல்லலையே கண்ணுக்கு தெரிய, யாரோ ஏதோ செஞ்சிட்ட மாதிரி இருக்கா சார், எனக்கு செய்வினை இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் செய்வினையை தேட வேண்டாம். காளை எம்பதியை நந்தி எம்பதியை கண்டு அருகில் சென்று அதை வணங்கி தொட்டு வளம் வந்து அது காலில் விழுந்து வணங்கினா அந்த தோஷங்கள் அந்த எல்லாமே தீர்ந்துடும். ஆகவே இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பிரதோஷத்தில் காளையை வழிபடுங்கள். பிரதோஷ நாளில் கோயிலுக்கு போங்க. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு விதமாக இருந்து அந்த பசுக்கள் காளைகள் இருக்கிற இடத்துல போயிட்டு உங்கள் கையால் அதற்கு மங்களங்கள் சாத்தி மலர்கள் சாத்தி அர்ச்சனைகள் செய்து வழிபடுங்கள். வாழ்க்கையில் வளங்களை பெறலாம். எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். நன்றிகள் சாமி.